அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட இடைவெளிக்கு பின்னர் முகநூல் நேரலை வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சில கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். இன்று நான் வெளியிட்ட அறிக்கை அனைவரும் படித்திருப்பீர்கள். குறிப்பாக குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிலைப்பாடு என்ன என்பதை அந்த அறிக்கை விளக்குகிறது. இந்திய அரசியல் சூழலில் கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு இதுவரையில் குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்கக்கூடிய வாய்ப்பு வழங்கப்படவில்லை. சிறுபான்மை சமூகத்தினர் என்று இஸ்லாமியர்களும் கிறித்தவர்களும் இங்கே அழைக்கப்படுகிற பெருங்குடி மக்கள் ஆவர். இந்து சமூகத்தினரை அடுத்து இஸ்லாமியர்களும், இஸ்லாமியர்களை அடுத்து கிறித்தவர்களும் என்று மக்கள் தொகையில் கிறித்தவர்கள் மூன்றாவது இடத்திலே இருக்கிற ஒரு சமூகம். ஆனால் அரசியல் பிரதிநிதித்துவம் அவர்களுக்கு போதிய அளவில் இல்லை என்பது அனைவரும் அறிந்த உண்மை. அரசியல் கட்சிகளிலும் சரி, அரசு நிர்வாக பதவிகளிலும் சரி, கிறித்தவர்கள் புறக்கணிக்கப்படும் நிலை இருக்கிறது. பாஜக ஆட்சிக்கு வந்த இந்த 8 ஆண்டு காலத்தில் கிறித்தவர்களும் குறிவைத்து தாக்கப்படுகிற அவலத்தை நாம் பார்க்கிறோம். முஸ்லிம்களை மட்டும் இன்றி கிறித்தவர்களையும் எதிர்த்து அவர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை பரப்பி வருகின்றனர். இவர்கள் மதமாற்றத்தில் ஈடுபடுகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து போதகர்களை, பாதிரிமார்களை தாக்குகிற சூழலை நாம் அறிவோம். ஒடிசா மாநிலத்தில் குற்றரோகிகளுக்கு தொண்டு செய்து கொண்டிருந்த ஆஸ்திரேலிய குடும்பத்தைச் சார்ந்த கிறித்தவ பாதிரியார் குடும்பத்தை தீ வைத்து எரித்த கொடூரம் நாடறிந்த உலகறிந்த உண்மை. கிரஹாம் ஸ்டெயின் ஸ்டுவர்ட் என்கிற ஒரு பாதிரியார் தன்னுடைய 2 குழந்தைகளோடு எரித்து கொல்லப்பட்டார். இன்றும் அது தொடர்கிறது. பைபிள்கள் கொளுத்தப்படுகின்றன. தனியார் தேவாலயங்களை, அதாவது RCCSI போன்ற பெரிய பெரிய நிறுவனங்கள் அல்லாமல் பெந்தகோஸ்தே சபைகள், தனித்து இயங்கக்கூடிய சபைகள் தாக்கப்படுகின்றன. இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு எந்த அளவுக்கு இங்கே பரப்பப்படுகிறதோ அந்த அளவுக்கு கிறித்தவர்களுக்கு எதிரான வெறுப்பும் பரப்பப்படுகிறது. ஆக கிறித்தவர்களும் இங்கே பாதுகாப்பில்லாத ஒரு நிலையில் எப்போதும் அச்சத்திலேயே உழலக்கூடிய ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இவ்வாறான ஒரு சூழலில் எதிர்கட்சிகள் ஒன்று கூடி குடியரசுத் தலைவர் வேட்பாளரை எதிர்கட்சிகளின் சார்பில் அறிவிப்பதற்கு கலந்துரையாட இருக்கின்றனர். நாளை அந்த கலந்துரையாடல் நடைபெற இருக்கிறது. புதுதில்லியிலே கூடுகிறார்கள். மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் அந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சி அதை செய்திருக்க வேண்டும், அல்லது இடதுசாரிகள் இதை முன்னெடுத்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு
ஒரு மாநில கட்சியாக இயங்கிக் கொண்டிருக்கிற திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி அவர்கள் முன்கை எடுத்திருக்கிறார். அதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது, பாராட்டுகிறது. அந்த நிகழ்வில் நாளை நடைபெறவுள்ள அந்த கலந்துரையாடலில் காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சியினரும் பங்கேற்கிறார்கள் என்கிற தகவல் ஆறுதலை அளிக்கிறது. கட்டாயம் அவர்கள் பங்கேற்க வேண்டும். இடதுசாரிகள், காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அனைத்து எதிர்கட்சிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் விருப்பமாகும். இந்த கூட்டத்தில் எதிர்கட்சி தலைவர்கள் ஒன்று கூடி ஒரு கிறித்தவரை முன்மொழிய வேண்டும். அவர் வெற்றி பெறுகிறாரா இல்லையா என்பது அல்ல பிரச்சினை, ஆனால் கிறித்தவ சமூகத்திற்கான ஒரு அங்கீகாரமாக அதை பார்க்க வேண்டும். இதுவரையில் 3 அல்லது 4 பேர் இஸ்லாமியர்கள் குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்கக்கூடிய வாய்ப்பு கிட்டியிருக்கிறது. தலித் சமூகத்தை சார்ந்தவர்களும் குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். ஏற்கனவே K.R. நாராயணன் அவர்கள் காலமாகிவிட்டார். தற்போது குடியரசுத் தலைவராக இருக்கிற ராம்நாத் கோவிந்த் அவர்களும் தலித் சமூகத்தை சார்ந்த தலைவர்கள். முற்பட்ட வகுப்பினர் மற்றும் பிராமணர் இந்த சமூகங்களை சார்ந்தவர்கள் 10க்கும் மேற்பட்டவர்கள் அந்த பொறுப்பிலே இருந்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 14 பேர் என்று கருதுகிறேன். ஆனால் இந்த குடியரசுத் தலைவர்களில் ஒருவர் கூட கிறித்தவ சமூகத்தை சார்ந்தவர் இல்லை என்பது வேதனைக்குரிய ஒன்று. ஆகவே சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிராக வெறுப்பு அரசியலை பரப்பக்கூடிய இந்த காலச் சூழலில் குறிப்பாக கிறித்தவ சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் எதிர்கட்சிகள் ஒருங்கிணைந்து கிறித்தவ சமூகத்தை சார்ந்த ஒருவரை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக நிறுத்த வேண்டும், போட்டியில் களமிறக்க வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளின் வேண்டுகோள். அதை இன்று நமது கட்சியின் அதிகாரபூர்வமான நிலைப்பாடாக பிரகடனம் செய்திருக்கிறோம். பல்வேறு தரப்பிலிருந்து இந்த கருத்தை வரவேற்று விடுதலை சிறுத்தைகளை பாராட்டி செய்திகள் சமூக ஊடக தளங்களில் வந்து கொண்டிருக்கின்றன. இதனை இன்னும் ஒரு உரையாடலுக்கு உட்படுத்தக்கூடிய வகையில், எதிர்கட்சிக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய வகையில் தமிழகத்தின் ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் முன்மொழிய வேண்டும். நாளை நடைபெறவிருக்கிற எதிர்கட்சிகள் கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் முன்மொழிய வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த முகநூல் நேரலை வாயிலாக நான் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முன்கை எடுத்து இந்திய தேசத்திற்கு வழிகாட்டியாக விளங்கி வருகிறார். குறிப்பாக சமூக நீதி விவகாரங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னெடுப்பு என்பது போற்றுதலுக்குரியது. நீட் எதிர்ப்பு சட்டமாக இருந்தாலும் சரி, வேளாண் சட்ட எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, அதேபோல 10 ஆண்டுகளுக்கு மேல் சிறைப்பட்டு கிடப்பவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்கிற அந்த நடவடிக்கைகளில் தாராளமான செயற்பாடு என்பதையெல்லாம் நாம் நன்கு அறிவோம். குறிப்பாக அண்மையிலே பேரறிவாளன் விடுதலையில் திராவிட முன்னேற்ற கழக அரசு எடுத்துக்கொண்ட முயற்சி, மேற்கொண்ட நடவடிக்கை என்பது பாராட்டுதலுக்குரியது. அந்த வரிசையில் மேலும் ஒரு மைல்கல் என்று சொல்லத்தக்க வகையில் ஒரு கிறித்தவரை முன்மொழிவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் முன்வர வேண்டும். நாளை நடைபெறவிருக்கிற அனைத்து எதிர்க்கட்சிகளின் கூட்டத்தில் இந்த கருத்தை திராவிட முன்னேற்ற கழகம் முன்வைக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தோழமையோடு வேண்டுகோள் விடுக்கிறோம். அடுத்து ஒரு அறிவிப்பு. வருகிற June 22 சென்னையில் எனது தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்துகிறோம். இது 2 முக்கிய காரணங்களை முன்வைத்து நடத்துகிறோம். இது தேசம் தழுவிய ஒரு முன்னெடுப்பு. அதாவது
நூபுர் ஷர்மா என்பவர் முகமது நபிகள் குறித்து, நபிகள் நாயகம் குறித்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில் அளித்த பேட்டியில் அல்லது பங்கேற்ற உரையாடலில் மிகவும் கொச்சையாக பேசியதன் அடிப்படையில் அவர் மீது கட்சி சார்பான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இந்தியா முழுவதும் இப்போது ஒரு பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். இந்த பதற்றத்திலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காக காங்கிரசுக்கு எதிரான நடவடிக்கைகளில் இப்போது அரசு ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக ராகுல் காந்தி அவர்களை அமலாக்கப் பிரிவு அழைத்து விசாரணை நடத்துவது, நூபுர் ஷர்மா பிரச்சனையை திசை திருப்புகிற முயற்சி என்றுதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. மேற்கு வங்கத்திலே இஸ்லாமியர்கள் பங்கேற்ற கண்டன ஆர்ப்பாட்டம் உலகின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் ஒரே இடத்தில் திரண்டிருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட இந்திய மாநிலங்களில் இஸ்லாமியர்கள் பல்லாயிரக்கணக்கிலே திரண்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை நாம் அறிவோம். இது உலக நாடுகளை இந்தியாவை நோக்கி ஈர்த்திருக்கிறது. இந்த சூழலில் அரசியல் சித்து விளையாட்டுகளில் மோடி அரசு ஈடுபட்டு வருகிறது. ராகுல் காந்தி அவர்களை இரண்டாவது நாளாக தொடர்ந்து அழைத்து அமலாக்கப் பிரிவினர் விசாரணை என்கிற பெயரால் அவருக்கு உளவியல் ரீதியான ஒரு நெருக்கடியை, மன உளைச்சலை ஏற்படுத்தி வருகின்றனர். இதை கண்டித்து புதுதில்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டத்தில் புதுதில்லி காவல்துறையினர் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டதன் விளைவாக மேனால் உள்துறை அமைச்சர், நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய தோள்பட்டை எலும்பு லேசான முறிவுக்கு ஆளாகியிருக்கிறது என்கிற தகவல்களும், ஆட்பட்டிருக்கிறது என்கிற தகவலும் வெளியாகியிருக்கிறது. இந்த போக்குகளை எல்லாம் நாம் வன்மையாக கண்டிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். புதுதில்லியை பொறுத்தவரையில் காவல்துறை என்பது கெஜ்ரிவால் அவர்களின் தலைமையிலான அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை, உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, அமித்ஷாவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. காவல்துறை அப்படி முரட்டுத்தரமாக நடந்து கொண்டது வன்மையான கண்டனத்திற்குரியது. இந்த சூழலில் நூபுர் ஷர்மாவை சிறைப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை மையப்படுத்தி நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறோம். இது முதல் கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கை, அண்மையில் ஆந்திர பிரதேசத்தில் கோணசீமை என்கிற மாவட்டத்தை அம்பேத்கர் கோணசீமை மாவட்டம் என்று ஆந்திர பிரதேச மாநில அரசு அறிவித்தது. பல ஆந்திர மாநில தலைவர்களின் பெயர்களில் அண்மையிலே புதிய மாவட்டங்களை அறிவித்திருக்கிற அந்த மாநில அரசு அமலாபுரம் பகுதியைச் சார்ந்த மக்களின் கோரிக்கையை ஏற்று கோணசீமை மாவட்டத்திற்கு அம்பேத்கர் பெயரை சூட்டியிருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தை பொறுத்தவரையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை மிகவும் மதிக்கக்கூடிய வகையில் செயல்பட்டு வருவதை நாம் அறிவோம். டெல்லியில் உள்ள ஆந்திர பவனில் அம்பேத்கருக்கு மட்டும்தான் சிலை இருக்கிறது. என்டிஆருக்கோ ஒய்எஸ்ஆருக்கோ கூட அங்கே சிலை இல்லை. ஆந்திர பவனில், புதுதில்லியில் அமைந்துள்ள ஆந்திர பவனில் புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலையை நிறுவியிருக்கிறார்கள். அதேபோல ஆந்திர பிரதேசத்தின் புதிய தலைநகரமான அமராவதியில் 125 அடி உயரத்தில் வெண்கலச் சிலையை நிறுவுவதற்கான அனைத்து பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஐதராபாத்திலும் தெலுங்கானா மாநில அரசின் சார்பில் 125 அடி உயரத்தில் வெண்கலத்தாலான திருவுருவ சிலை நிறுவுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகின்றன. பணிகள் தீவிரமடைந்திருக்கின்றன. ஆந்திராவில் பிற எந்த மாநிலத்திலும் இல்லாத இன்னொரு பாராட்டுதலுக்குரிய நடவடிக்கை, 5 முதலமைச்சர் பதவியை உருவாக்கியிருக்கிறார். துணை முதலமைச்சர், மன்னிக்கவும், 5 துணை முதலமைச்சர் பதவியை உருவாக்கியிருக்கிறார்கள். அந்த 5 துணை முதலமைச்சர் பொறுப்புகளில் தலித் சமூகத்தை சார்ந்த ஒருவருக்கும் வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. இது பிற மாநிலங்களில் இல்லாத பாராட்டுதலுக்குரிய ஒரு முயற்சி. அதிகார பகிர்வு என்பதுதான் ஜனநாயகத்தின் முக்கியமான கூறு.
அதிகாரத்தை ஒரே இடத்தில் குவிக்க கூடாது, அது ஜனநாயகத்திற்கு புறம்பானது. ஆக முதலமைச்சர் என்கிற பதவி மட்டுமே போதுமானது என்று கருதாமல் துணை முதலமைச்சர் பதவியை வழங்குவது, துணை முதலமைச்சர் என்பது கூட ஒரு துணை முதலமைச்சர் என்று இல்லாமல் 5 துணை முதலமைச்சர்களை உருவாக்கியிருப்பது, அதில் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவருக்கும் வாய்ப்பு என்பது பாராட்டுதலுக்குரியது. அந்த வகையில் ஆந்திர பிரதேச முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாம் பாராட்டுகிறோம். இந்த நிலையில் அங்கே நடந்திருக்கிற அந்த வன்முறை வெறியாட்டம் மிகவும் மோசமானது, பெரும் தீங்கானது. அதை மிக வன்மையாக கண்டிப்பதோடு ஆந்திர பிரதேச முதலமைச்சரின் அந்த நடவடிக்கை தொடர வேண்டும், எக்காரணத்தை முன்னிட்டும் அந்த பெயரை மாற்றக்கூடாது, கோணசீமை மாவட்டத்திற்கு அம்பேத்கர் பெயரை நீடிக்க வேண்டும் என்கிற இந்த இரண்டாவது கோரிக்கையை, அங்கு நடந்த வன்முறையை கண்டிக்கிற வகையிலும் அந்த பெயர் நீடிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிற வகையிலும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் ஒருங்கிணைக்கிறோம். நூபுர் சர்மாவை கைது செய்ய சொல்லி போராடி கொண்டிருந்த நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள யோகி ஆதித்யநாத் தலைமையிலான அரசு, பாசிச பாஜக அரசு மிக மோசமான அருவறுப்பான அநாகரிகமான செயலில் ஈடுபட்டிருக்கிறது. உலகமே இப்போது வெட்கி தலைக்குனியக்கூடிய அளவுக்கு, உலக அரங்கில் இந்திய தேசம் வெட்கி தலைக்குனியக்கூடிய அளவுக்கு அந்த காட்டுமிராண்டித்தனமான செயலை யோகி அரசு செய்திருக்கிறது. அஃப்ரின் ஃபாத்திமா என்கிற மாணவி, JNU என்கிற ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, புதுதில்லியில் அமைந்துள்ள ஜவஹர்லால் நேரு பெயரில் அமைந்துள்ள பல்கலைக்கழகத்தில் பயின்று வரும் ஆராய்ச்சி மாணவி, அவரும் அவருடைய தந்தை ஜாவித் முகமதும் இந்த போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபாடு காட்டியிருக்கிறார்கள். அதற்காக அவருடைய வீட்டை புல்டோசர் வைத்து இடித்து தரைமட்டமாக்கியிருக்கிறது யோகி அரசு. இது எவ்வளவு கேடான அருவறுப்பான ஒரு அரசியல் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆக அந்த வன்முறை வெறியாட்டத்தை, இஸ்லாமியர்களுக்கு எதிரான அந்த வெறுப்பு அரசியலை கண்டிக்கவும் அம்பலப்படுத்தவும் இன்றைய தேவையாக இருக்கிறது. ஆகவே நூபுர் சர்மாவை கைது செய்ய வேண்டும், யோகி அரசின் இந்த காட்டுமிராண்டித்தனத்தை கைவிட வலியுறுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் நாம் அந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம். இந்த கோரிக்கைகளை முன்னிறுத்தி 22ஆம் தேதி தலைநகர் சென்னையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் இயக்கத் தோழர்கள், என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் தவறாமல் பங்கேற்று அதை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் ஒரு செய்தி, ஒரு வேண்டுகோள், நாளை June 15 கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான எழுத்தாளர் தோழர் ரவிக்குமார் அவர்களின் 60ஆம் அகவை நிறைவு விழா மணிவிழாவாக கொண்டாடப்படுகிறது. அம்பேத்கர் படிப்பு வட்டம், விழுப்புரம் தமிழ் இலக்கிய அமைப்புகள், மேலும் ஒரு சில அமைப்புகள் ஒன்று கூடி அவருக்கான மணிவிழாவை எடுக்கின்றன. அந்த விழாவில் நமது தோழமை கட்சி தலைவர்கள் பங்கேற்கிறார்கள், நானும் கலந்து கொள்ள இருக்கிறேன். இயக்கத் தோழர்கள், குறிப்பாக விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு மாவட்டங்களைச் சார்ந்த தோழர்கள் தவறாமல் இந்த நிகழ்வில் பங்கேற்று அதை சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அந்த நிகழ்ச்சியில் அவருக்கு மாலை அணிவிக்க வேண்டும், சால்வை போர்த்த வேண்டும், பரிசளிக்க வேண்டும் என்றெல்லாம் மேடையேறி நிகழ்வின் கட்டுக்கோப்பை சீர்குலைத்துவிடக்கூடாது, அமைதியை சீர்குலைத்துவிடக்கூடாது. கட்சி சார்பில் அவருக்கு சால்வை போர்த்துகிறோம், போதும். தனிப்பட்ட முறையில் அவருக்கு சால்வை போர்த்துகிறோம், ஆடை போர்த்துகிறோம் என்கிற பெயரில் முண்டியடித்துக் கொண்டு மேடை ஏறுவது என்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அண்மையில் அவர் அப்போல்லா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு ஆஞ்சியோ என்கிற பரிசோதனை செய்யப்பட்டது.
அவருடைய இதயத்தில் இரத்த குழாயில் அடைப்பு இருந்தது கண்டறியப்பட்டு கையோடு கையாக அந்த அடைப்பு நீக்கப்பெற்று சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அவர் ஓய்வில் இருக்கிறார். அவர் ஓய்வில் தொடர்ந்து இருக்க வேண்டும். அதிர்ச்சிக்குரிய எந்த செயலையும் அவர் செய்யக்கூடாது. சொல்லப்போனால் நாளை நடைபெறுகிற விழாவை நாம் ரத்து செய்திருக்க வேண்டும் அல்லது தள்ளி போட்டிருக்க வேண்டும். அந்த விழாவில் அவர் வந்து 3 மணி நேரமோ அல்லது 4 மணி நேரமோ அமர்ந்திருப்பது கூட அவருக்கு நாம் கொடுக்கிற பெரும் தொல்லையாகத்தான் அது அமையும். இதயத்தில் ஏற்பட்டிருக்கிற அந்த சிக்கல் மேலும் பாரத்தை சுமக்கக்கூடிய வகையிலே அது அமைந்துவிடும். அவருக்கு மேலும் அது ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதாக அமைந்துவிடும். ஆனாலும் அவர் திட்டமிட்டபடி இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று ஒருங்கிணைக்கிற அமைப்புகள் கேட்டுக்கொண்டதற்கு இணக்கம் தெரிவித்திருக்கிறார். அந்த நிகழ்ச்சிக்கு வர இருக்கிறார். அவருக்கு ஆடை போர்த்தவோ அல்லது பரிசீலிக்கவோ அவரோடு நின்று படம் எடுத்துக் கொள்ளவோ இயக்கத்தோழர்கள் முயற்சிக்க வேண்டாம். யாரும் பூங்கொத்து வாங்கி வர வேண்டாம், பூமாலைகள் வாங்கி வர வேண்டாம், ஆடைகள் கொண்டு வர வேண்டாம், பரிசுகள் தர வேண்டாம், அவருக்கு நெருக்கடியை ஏற்படுத்த வேண்டாம் என்பது என்னுடைய வேண்டுகோள். அவருடைய 60வது அகவை அந்த நிறைவு விழாவை ஒட்டி அவர் இந்த கொரோனா காலத்தில் கொண்டு வந்திருக்கிற 15 நூல்கள் ஒரே நேரத்தில் வெளியிடப்பட இருக்கின்றன. அவர் எழுதியவை, அவர் மொழிபெயர்த்தவை, அவர் தொகுத்தவை என்று 10க்கும் மேற்பட்ட நூல்கள் வெளியிடப்பட இருக்கின்றன. அந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் 2 அல்லது 2.5 மணி நேரத்திற்குள்ளாக முடித்தாக வேண்டும். ஆகவே அந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய தோழர்கள் அவருக்கு எந்த வகையிலும் நெருக்கடியை தரக்கூடாது, அவருக்கு சுமையை தரக்கூடாது, மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் யாரும் அன்பு என்னும் பெயரில் நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடாது என்கிற வேண்டுகோளையும் இந்த முகநூல் நேரலை வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ச்சியாக ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் நான் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நள்ளிரவுக்கு மேல்தான் நான் படுக்கைக்கு செல்லக்கூடிய நிலை. இயக்கத் தோழர்கள் இன்னும் ஏன் பொறுப்பு அறிவிக்கவில்லை என்று ஆதங்கப்படுகிறார்கள். அவருடைய ஆதங்கத்தை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் நேரம் ஒதுக்கி இந்த பணிகளை கவனிக்க இயலாத ஒரு கடும் நெருக்கடியை நான் சந்திக்கிறேன். அதுவே எனக்கு பெரும் மன உளைச்சலாக இருக்கிறது. எனக்கு தெரிந்து ஒரு கட்சித் தலைவர் ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் தான் பார்வையாளர் சந்திப்புக்கு ஒதுக்குகிறார்கள். பல தலைவர்கள் பார்வையாளர்களை சந்திப்பதே கிடையாது, பொதுமக்களை சந்திப்பதே கிடையாது. ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் எங்கே சென்றாலும், சென்னையில் இருந்தாலும் வெளியூருக்கு சென்றாலும் ஒரு நாளைக்கு 500 பேர் வரையில் நான் சந்திக்க வேண்டியிருக்கிறது. பார்வையாளர்கள் சந்திப்பிலேயே அதிக நேரம், பெரும்பாலான நேரம், ஏன் நாள் முழுவதும் செலவிடக்கூடிய நிலை உருவாகிறது. தோழர்கள், குறிப்பாக இல்ல நிகழ்ச்சிகளுக்கு அழைக்க வேண்டாம் என்பதை தொடர்ந்து நான் கேட்டுக்கொண்டே வருகிறேன். யாரும் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. கட்டாயப்படுத்துகிற நிலையை நான் திரும்ப திரும்ப சுட்டிக்காட்டுவது எனக்கே சங்கடமாக இருக்கிறது. தோழர்கள், தயவு கூர்ந்து ஒரு 6 மாத காலத்திற்காவது குடும்ப நிகழ்ச்சிகளுக்கு அழைப்பதை தவிர்க்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். திருமணம், காதுகுத்து, இல்லத்திறப்பு, பூப்புனித நீராட்டு விழா, வளைகாப்பு விழா, பெயர் சூட்டு விழா, இதிலேயே முழு நேரமும் செலவாகிறது. வாரத்தில் 7 நாட்கள், மாதத்தில் 30 நாட்கள் என்று ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் இதற்காகவே செலவிட வேண்டியிருக்கிறது. சில தோழர்கள் செல்ஃபி எடுக்கவும், கையொப்பம் வாங்கவும், வாழ்த்து செய்தி வாங்கவும், யோசித்து பாருங்கள். ஒரு கட்சித் தலைவரை எப்படி நாம் பயன்படுத்துகிறோம் என்று. எல்லோரும் கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்துவதிலே கவனம் செலுத்த வேண்டும், தலைவர் அதற்கு பயன்பட வேண்டும் என்று எப்போது கருத தொடங்குகிறோமோ அப்போதுதான் அடுத்த கட்டத்தை நோக்கி நாம் நகர முடியும். எனவே முன்னணி தலைவர்கள், முன்னணி பொறுப்பாளர்கள், மூத்த பொறுப்பாளர்கள் இதை ஒரு வேண்டுகோளாக கருதினாலும் சரி, கட்டளையாக கருதினாலும் சரி, இதை நடைமுறைப்படுத்த ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
நாளை புதுச்சேரியில் திருச்சிற்றம்பலம் அருகே உள்ள சங்கமித்ரா கன்வென்ஷன் ஹால் என்னும் இடத்தில் தோழர் ரவிக்குமார் அவர்களின் மணிவிழா நிகழ்ச்சி 60 அகவை நிறைவு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்வில் சந்திப்போம். June 22 சென்னை வல்லூர் கோட்டம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அம்பேத்கர் பெயரை சூட்டியதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சாதியவாத சக்திகளை கண்டிக்கிற வகையிலும், நூபுர் சர்மாவை கைது செய்ய வேண்டும், புல்டோசர் வைத்து ஒரு இஸ்லாமியரின் வீட்டை இடித்த யோகி அரசை கண்டிக்கிற வகையிலும் இந்த ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்படுகிறது. அந்த ஆர்ப்பாட்டத்திலும் தோழர்கள் பெருவாரியாக வந்து பங்கேற்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுத்து மீண்டும் நேரலையும் போது சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். Yes.